ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம மெர்மெய்லாவுடைய பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம், அதாவது சீசன் 2. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை ஒரு சேஃபான ஐலாண்டில் தங்க வைக்கிறான். தாடிக்காரன் ஹீரோயினுடைய உடம்பை செக் பண்ணிட்டு, ஹீரோயினுடைய உடம்புல ரெண்டு ஸ்பிரிச்சுவல் வேன் வந்து அந்த ஸ்பிரிட் எலிக்சர் உருவானதுனால அது இயற்கைக்கு புறம்பானதாக மாறிட்டு, இமார்டல் மேன்சனில் இருக்கிற ஃபேரி ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுனாலையும், ஹீரோயின் ஃபேரி கிட்ட சண்டை போட்டதுனாலையும் ஹீரோயினுடைய உடம்பு ரொம்பவே வீக் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஒரு மெய்ட் வந்து ஃபாக்ஸ் பிரின்சஸ் ஹீரோவை கூப்பிட்டதா சொல்ல, சர்வெண்ட்டாக அங்கேருந்து ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு ஹீரோவும் தாடிக்காரனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தது ஃபாக்ஸ் கிங்கை காட்டுறாங்க. அவருடைய ஸ்பிரிட் எலிக்சர் என்ன தான் உடஞ்சிருந்தாலும் அவருடைய உடம்பு அழியாமல் அப்படியே இருக்குது. அவர் பக்கத்தில் ஃபாக்ஸ் பிரின்சஸ் உட்காந்துட்டு, அப்பா கண்டிப்பாக உங்களை நான் திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து தாடிக்காரன் ஹீரோ கிட்ட சொல்லி ஃபாக்ஸ் எந்திரிக்கிறவரை அவரை ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறான். ஸோ ஹீரோவும் அவனுடைய பவரை வச்சு ஃபாக்ஸ் கிங்கை ஃப்ரீஸ் பண்ண, அடுத்த சீனில் ப்ளூ பேர்டை காமிக்கிறாங்க. இந்த ப்ளூ பேர்ட் லூலு, அதுக்கப்புறம் ஸ்னோ மாஸ்டர்னு எல்லாரும் நார்த் அபிஸ்ல இருக்கிற ஒரு வீட்டில் செட்டில் ஆன மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ப்ளூ பேர்ட் வந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லி கேட்குறான். ப்ளூ பேர்டும் முன்னாடி இருந்ததை விட இப்போ இமார்டல் மாஸ்டருக்கு நிறைய பவர் கிடைச்சிருக்குது, அவன் கூட நீ ஃபைட் பண்ணா கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ சர்வெண்ட் வந்து ஹீரோயின் கண் முழிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறான். இந்த சமயத்தில் லூலு வந்து நம்ம ஹீரோ வழிமறிச்சு, நீ தான் ஹீரோயினை இப்போ பிடிச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா அவளை ஃப்ரீயா விட்டு நாங்க அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கேட் கிங் ஹீரோவுக்கு ஒரு சூப் கொண்டு வந்து கொடுத்து, இதை குடிச்சா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சொல்ல, எதுவும் பேசாம அந்த சூப்பை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சோ இதனால ஸ்னோ மாஸ்டர் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் அவன்கிட்ட ஃபைட் பண்ணியாவது ஹீரோயினை விடுவிக்க போறேன்ற மாதிரி கிளம்பவும், கேட் கிங் அவங்களை தடுத்து, ஹீரோவால என்னைக்குமே ஹீரோயினை கஷ்டப்படுத்த முடியாது, இப்போ கூட நான் அவனுக்குன்னு கொடுத்த சூப் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை தான் பார்க்க போறான், நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சமாதானப்படுத்துறான். அடுத்தது மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஹீரோயினுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போகுது. வெளியில போய் அந்த பணியை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ இந்த இடத்த சுத்தி பேரியர் போட்டிருக்கான்றது தெரியுது. ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க அந்த மேட் கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த பேட்ஜை திருடிட்டு மேடு போனதும் ஹீரோயின் தப்பிச்சு போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வாசல்ல நிக்கிறான். சோ ஹீரோயின் கையில இருந்த பேட்ஜ் வாங்கின ஹீரோ அவன் கொண்டு வந்த சூப்பாய் ஹீரோயினை குடிக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே கட் பண்ண அந்த சைடு ஃபேரியை காட்டுறாங்க. ஹெவன்லி கிங் அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள நல்லா பாத்துக்க, ஃபேரி அவங்களுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு பயங்கரமா கதறி அழுக்கிறாங்க. அந்த கோவத்திலேயே ஹெவன்லி கிங்கை திட்டி அங்கிருந்து அனுப்ப, ஃபேரியோடைய நிலைமையை பார்த்து இந்த ஹெவன்லி கிங்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. உடனே அங்கிருந்து கிளம்பி கிராண்ட் மாஸ்டர் பார்க்க வந்த ஹெவன்லி கிங் இமார்டல் மாஸ்டருக்கு முடிவு கொண்டு வரணுன்ற மாதிரி முடிவு பண்ணி அவன்கிட்ட இருக்கிற டோக்கனை வச்சு நிறைய டிவைன் சோல்ஜர்ஸை உருவாக்க பார்க்கறான். ஆனா அவனுடைய பவர் அந்த டோக்கனை கட்டுப்படுத்துற அளவுக்கு இல்லாததுனால அந்த டோக்கன்ல ஏதோ ஒரு பசில் மாதிரி ஒன்ன காட்டவும் அது என்னதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்தது இமார்டல் மாஸ்டர் காட்டுறாங்க அவன்கிட்ட வந்த அந்த ஈவில் ஸ்பிரிட் எதுக்காக இன்னுமே அந்த ஹெவன்லி கிங்கை விட்டு வச்சிருக்கிற, அவன்கிட்ட இப்போ கோல்டன் டோக்கன் இருக்குது, அவனை கொல்றதுக்கு உனக்கு என்ன பயமா இருக்குதா அப்படின்ற மாதிரி நல்லா வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்க, அவன் இன்னுமே சின்ன பையனாதான் இருக்கிறான், அந்த டோக்கனை யூஸ் பண்ணி சோல்ஜரை உருவாக்க அவனுக்கு இன்னுமே பல வருஷம் ஆகும், அவனை எப்போ கொல்லணுமோ அப்ப அவனுடைய உயிரை நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த இமார்டல் மாஸ்டர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு யங் மாஸ்டர் ஃபேரியோடைய முகத்தை சரி பண்றதுக்காக ஃபிளவர் வேலியில இருந்து மெடிசனை கொண்டு வந்து இமார்டல் ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுக்கறான். ஃபேரியை பார்க்க வந்த இமார்டல் மாஸ்டர், கவலைப்படாத அவனுடைய முகத்தை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபேரியோடைய கட்டாவது அவளுக்கு மெடிசன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மெடிசினை கொடுக்க கொடுக்க ஃபேரிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. போதும் வேணா அப்படின்னு வழியில கதறி அழுதுமே இமார்டல் மாஸ்டர் அதை எதையுமே கண்டுக்காம அவளுடைய முகத்தை சரி பண்றதுலயே குறியா இருந்துட்டு, நாளைக்கும் வந்து நான் உனக்கு மெடிசின் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், சோ இதனால ஃபேரிக்கு வந்து பயங்கர கோவம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவங்க கிட்ட திமரா பேசிட்டு அந்த மெய்டு அவளுடைய பவரை வச்சு அட்டாக் பண்றான். இதனால கடுப்பான மெய்டு வந்து பதிலுக்கு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வரவும், கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி மெய்டு அங்கிருந்து வெளியில தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை மெடிசினும் சாப்பாடும் சாப்பிட வச்சிட்டு இருக்கிறான். சோ இதனால அங்கிருந்து அழுதுட்டே போன மெய்டு ஃபாக்ஸ் பிரின்சஸ் பார்த்து ஹீரோயின் அவளை ஃபாக்ஸ் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண விஷயத்த சொல்ல, ஃபாக்ஸ் பிரின்சஸ்க்கு ஹீரோயின் தான் வேலி மாஸ்டரோடைய அசிஸ்டண்டா இருந்து இவளுடைய அத்தையை கொலை பண்ணிருப்பாளோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. இந்த சைடு இமார்டல் மேன்சனை காமிச்சா இமார்டல் ஸ்டூடெண்ட் வந்து ஃபேரியை காப்பாத்தினதுக்காக யங் மாஸ்டர் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, ஈவில் ஸ்பிரிட் வந்து மேன்சனா சுத்தி வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒருத்த வந்து சொல்றான். யங் மாஸ்டர் அங்க இருக்க சொல்லிட்டு இமார்டல் ஸ்டூடெண்ட் கிளம்பி போறான். இது எல்லாமே இப்போ யங் மாஸ்டர் போட்ட பிளான்ன்ற மாதிரி காட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கான, ஆன்டிடோட் இருக்குது இல்லையா, அதை வந்து மேன்சன்ல இருந்து திருடுறதுக்காக, அதனாலதான் இந்த பாம்பு பொண்ணை வச்சு இவங்க எல்லாத்தையுமே தசை திருப்பணும்ன்ற மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பான். பிளான் படியே இப்போ யங் மாஸ்டர் ஆன்டிடோட தேடி மாஸ்டர் ரூம்ல வர ஃபேரி மாதிரியே இருக்கிற அந்த பெயிண்டிங்கை கவனிச்சிடறான். அப்ப இமார்டல் மாஸ்டரும் ஸ்டூடெண்ட்டும் அங்க வர்ற சத்தம் கேட்க அவங்க வந்து பார்த்து
பார்த்தா அங்க யங் மாஸ்டர் காணோம். இமார்டல் மாஸ்டர் ஏதோ சரியில்லையே அப்படின்னு சென்ஸ் பண்ண பின்னால இருந்து யங் மாஸ்டர் வந்து நான் சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்தது ஃபாக்ஸ் பிரின்சஸ் காட்டுறாங்க. அவங்க ஃபாக்ஸ் கிங் பக்கத்துல வந்து நின்னுட்டு வேலி மாஸ்டர் ஃபாலோ பண்ணி போனதுல இருந்து அவர் கூடவே இருந்து கடைசி வரைக்குமே அவர் கூடவே இருந்து என்னுடைய அத்தை இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மேட் வந்து ஹீரோயின் கிட்ட ஃபாக்ஸ் ஃபயரை பார்த்தேன்னு சொன்னா எனக்கு என்னமோ ஹீரோயினுக்கும் அத்தை இறந்து போனதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஃபாக்ஸ் பிரின்சஸ் பேசினது எல்லாத்தையுமே கேட்ட அந்த கசின் பையன் ஹீரோயினை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல நானே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் பிரின்சஸ் வந்து கிளம்பி போறாங்க. இந்த சைடு யங் மாஸ்டர் வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்துருப்பாரு இல்லையா, அதை வந்து இந்த பாம்பு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இமார்டல் மாஸ்டர் ஒன்னு ஃபேரி மேல அன்பு வச்சு அவ்வளவு பாசமெல்லாம் கிடையாது, அந்த பெயிண்டிங்ல இருக்கிறவங்க மாதிரியே ஃபேரி இருக்கிறதுனால தான் அவளை இன்னுமே அங்க வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இமார்டல் மாஸ்டர் அவனுடைய சீக்ரெட் ரூம்ல இருக்கும் போது அந்த ஈவில் ஸ்பிரிட் கிட்ட நீ தானே யங் மாஸ்டரை கதவு ஓபன் பண்ணி இங்க வர வச்ச அப்படின்னு கேட்க ஆமா அவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்தாவது நீ என்ன சீக்கிரமா இங்க இருந்து வெளியில கொண்டு வருவேன் யோசித்தேன், எனக்கும் உனக்கும் ஒரு டீல் இருக்குது இல்லையா அதை மறந்துட்டியா அப்படின்னு அந்த ஈவில் ஸ்பிரிட் கேட்க நான் எதையுமே மறக்கல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தான் சொல்றேன், சரியான நேரம் வர்ற வர நீ பொறுமையாரு அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்றாரு. அதே டைம்ல இப்ப இந்த ஃபாக்ஸ் பிரின்சஸ் வந்து ஹீரோயினா டெஸ்ட் பண்றதுக்காக அவளே நேர்ல வர அப்படியே வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணவும் ஹீரோயின் பதிலுக்கு அவளுடைய ஃபாக்ஸ் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயின் இப்ப அட்டாக் பண்றா இல்லையா, இந்த ஃபைட் டெக்னிக் வந்து ஃபாக்ஸ் பிரின்சஸ் உடைய அத்தை மட்டுமே யூஸ் பண்ற ஹிடன் நீடுல நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண ஃபாக்ஸ் பிரின்சஸ்க்கு ஒருவேளை இவதான் என்னுடைய அத்தையை கொண்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா டவுட் வந்துருது. சோ பயங்கர கோபத்துல எதுக்காக என்னுடைய அத்தையை கொலை பண்ண, இதுக்காக உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஃபாக்ஸ் பிரின்சஸ் ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினுடைய உடம்பு வீக் ஆக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஃபாக்ஸ் பிரின்சஸை வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்து ஹீரோயின் உன்னுடைய அத்தையை கொலை பண்ணல, உன்னுடைய அத்தை இறந்து போன டைம்ல நானும் ஃபிளவர் வேலியில தான் இருந்தேன், அவங்க விருப்பப்பட்டு தான் ஹீரோயின் கிட்ட அவங்க பவரை கொடுத்துட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். கூடவே இனி இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, உன்னுடைய என்ட்ரி பேட்ஜை என்கிட்டயே கொடுத்துட்டு இனி ஹீரோயினை காயப்படுத்தாம இரு அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ள இந்த கசின் பையன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அப்ப ஃபாக்ஸ் பிரின்சஸ் தான் ஹீரோயின் வந்து அத்தைய கொலை பண்ணலனு ஹீரோயின் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த கசின் பையன் எதையுமே காதுல வாங்காம ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். உடனே ஃபாக்ஸ் பிரின்சஸ் ஒரு கார்டை கூப்பிட்டுட்டு அவனை 20 நாளைக்கு ஜெயில போடுங்க, அப்போவாவது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அன்னைக்கு எதுக்காக ஹீரோ கிட்ட அப்படி பேசினான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் வந்து நம்ம சாக போற நேரத்துல ஹீரோ கிட்ட அவனை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி சொன்னா நம்ம நிலைமைக்கு இவன் தான் காரணம்ன்றத ஃபீல் பண்ணிருவான், சோ எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு யோசித்துட்டு அமைதியாவே இருக்கிறா. நம்ம இவ்வளவு கேட்கிறோம் இவளுக்கு இன்னுமே உண்மையை சொல்ல தோணலையே அப்படின்னு கடுப்புல நம்ம ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு வர வழியில அவனை மறைச்ச ஸ்னோ மாஸ்டர் ஹீரோயினை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. இது அப்படியே சண்டையா மாறுது. உடனே கேட்கிங் வந்துதான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறான். இப்ப நம்ம ஹீரோ தாடிக்காரனை பார்க்க வந்து ஃபாக்ஸ் பிரின்சஸ் அவளுடைய கசின் பிரதருக்கும் ஹீரோயினால பிரச்சனை அப்படின்ற விஷயத்த சொல்ல அதே நேரம் கேட்கிங் ஹீரோயினை இப்போ ஹீரோ ரிலீஸ் பண்ணலனாலுமே நார்த் அபிஸ்ல இருந்து ஹீரோயின் வந்து வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால ஹீரோ கூட ஹீரோயின் இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்களுக்கு சூப் செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து ஓடி போறான். அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹீரோயின் அவனுக்கு கொடுத்த அந்த என்சைக்ளோபீடியாவை அவங்ககிட்ட திரும்பி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போகவும் ஹீரோயின் அவளுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பேரியரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு நிறைய பவரை வந்து யூஸ் பண்ணதுனால ஹீரோயினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாகுது. அதே நேரம் இந்த பேரியரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோயின் விடாம அவளுடைய பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு டீமன் சாப்பாடு கொண்டு வந்து அவளை பார்க்க வராங்க. அவங்க நம்ம ஹீரோயினை நல்லா விசாரிச்சுட்டு நார்த் அபிஸ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரியா மாறினதுனால என்ன உங்களை நல்லா பாத்துக்க சொல்லிருக்காங்க, அதனாலதான் இப்ப வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த சைடு இந்த லூலு பொண்ணு பாத்தீங்கன்னா தாடிக்காரனை பார்த்து ஹீரோ கிட்ட சொல்லி எப்படியாவது ஹீரோயினை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி தாடிக்காரன் சொல்லவும் அவனை கீழே தள்ளி அவங்க கிட்ட இந்த ஐலாண்டுக்குள்ள போகிறதுக்கான இந்த என்ட்ரி பேஜ் இருக்கான்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அங்க வரவும் லூலு பொண்ணு எதுவும் ஹீரோ கிட்ட பேசாம அங்க இருந்து போயிடுறான். தாடிக்காரன் இந்த நிலைமையில பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு நார்த் அபிஸ் பார்டரை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சார்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரம் ஹீரோயின் அவளுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி பேரியரை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த டீமன் மேட் ஹீரோயின் இப்படியே பவரை யூஸ் பண்ணிட்டே இருந்தா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப
வந்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க பேச்செல்லாம் கேக்குற மாதிரி இல்ல, அவளுடைய பவரை வச்சு ஒரு வழியா பேரியரை ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா வெளியில வரா. அவளுக்கு ஸ்னோ ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம், நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்க இந்த சீன் தான் நம்ம ஸ்டார்டிங், அதாவது இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம் இல்லையா, அந்த சீன் தான் இது. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை சரப்பிடிச்சு அவளுடைய காதுல கடிச்சு ஒரு மார்க் போட்டான். இப்ப ஹீரோயினை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சுத்தி பேரியர் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்போ ஹீரோ கிட்ட இவங்க வந்து, நீங்க ஹீரோயினுக்கு உங்களுடைய மெர்மன் மார்க்க போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி செஞ்சீங்க, இந்த மெர்மன் மார்க் உங்க ரெண்டு பேருடைய சென்சார் ரெண்டு பேருக்குமே காட்டும், இதனால ஹீரோயின் கஷ்டப்பட்டா உங்களுக்கும் கஷ்டமா இருக்குமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வந்து இந்த கேட்கிங் ஹீரோவுக்கு லைஃப் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. ஸ்னோ மாஸ்டர் மறைஞ்சிருந்து அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, ஸ்னோ மாஸ்டர் உன்னை விட்டுட்டு போகணும்னு சொன்னா நீ விட்டுருவியா அப்படின்னு கேட்கவும், எனக்கு அவளுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அவ என்னை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி இன்னொரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா அவளுடைய சந்தோஷம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அவளை நான் விட்டு விலகிடுவேன் அப்படின்னு கேட்கிங் ஃபீலிங்கா சொல்ல, ஸ்னோ மாஸ்டரும் இதை கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால இவன் பேசினது அவங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. அந்த டைம்ல கேட்கிங் ஹீரோ பார்த்து, உன்னுடைய மனசு சொல்றபடி கேட்டுக்கோ, சரி லேட் ஆயிடுச்சு நான் ஸ்னோ மாஸ்டர் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அதோட சீனும் கட் ஆகுது. அடுத்தது இமார்டல் மாஸ்டர் ஃபேரி கிட்ட வந்து மெடிசின் கொடுக்கறதுனால உனக்கு சீக்கிரமாவே சரியாகிடும் அப்படின்னு சொல்ல, ஃபேரி உடனே, மாஸ்டர் நீங்க என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா என்னுடைய முகத்தை மட்டும் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க, மாஸ்டர் வந்து எதுவுமே பேசாம கோவத்துல எந்திரிச்சு போயிட்டாரு. அப்போ ஹெவன்லி கிங் ஃபேரியை பார்க்க வந்து, கொஞ்ச நாளைக்கு நான் டேவி மவுண்டைனுக்கு போய் பிராக்டிஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லவும், அப்போ ஃபேரி வந்து அந்த டேவி மவுண்டைன்ல ஒரு நாள் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பீஸ்ட் அட்டாக்ல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் இமார்டல் மாஸ்டர் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததை நினைச்சு பாக்குறாங்க. அடுத்தது ஹெவன்லி கிங் அங்கிருந்து கிளம்பவும் இமார்டல் மாஸ்டர் பத்தி யங் மாஸ்டரும் ஹெவன்லி கிங்கும் சொன்னது உண்மைதானா அப்படின்ற மாதிரி இந்த ஃபேரிக்கு வந்து சந்தேகம் வருது. உடனே அங்கிருந்து இமார்டல் மாஸ்டருடைய ரூம்க்கு வந்து அவளுடைய பவரை யூஸ் பண்ணி சீக்ரெட் ரூமை திறக்க, வாழ்ல தொங்குற அவளே மாதிரி இருக்க பெயிண்டிங்கை பார்த்து இவளை மனசுல நினைச்சிட்டு தான் என்ன வந்து அந்த மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வருது. ஸோ அந்த பெயிண்டிங்கை அப்படியே எரிச்சிடலாம் அப்படின்னு போகவும் இமார்டல் மாஸ்டர் அந்த ரூம்க்கு வந்து ஃபேரிக்கு அவனுடைய மெடிசினை வலுக்க டைமா கொடுக்குறான். ஃபேரி வந்து மரண வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இன்னொரு பக்கம் தாடிக்காரன் ஹீரோனுக்கு மெடிசன் கொடுத்துட்டு, நீ அன்னைக்கு ஹீரோவை குத்துனதும் சரி இப்போ நீங்க இருக்கிறதும் சரி எப்போதுமே ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்றேன்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயத்த நீங்க ஹீரோ கிட்ட சொல்லாதீங்க, நான் கொஞ்ச நாள செத்து போக போறேன் அதனால அவனுக்கும் எதுவும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நானே இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்ல மாட்டேன், அவனுடைய கவனம் எங்களுடைய லட்சியத்துல இருக்கணும்ன்றது தான் நாங்களும் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சூப்பை குடிக்க சொல்லவும் அவளும் எதுவுமே பேசாம சூப்பை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தது பாம்பு பண்ணு வந்து யங் மாஸ்டர் கிட்ட, இமார்டல் மாஸ்டர் மேல இருந்த நம்பிக்கை ஃபேரிக்கு வந்து குறைஞ்சிட்டு அவளுக்கும் இமார்டல் மாஸ்டருக்கும் எந்த பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்ல, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யங் மாஸ்டர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ஃபேரியை பார்க்க உடனே மேன்சனுக்கு வந்துடுறான். மாஸ்டர் பத்தி உண்மை தெரிஞ்சதுனால ஃபேரி எல்லாரையுமே அவங்க ரூமை விட்டு வெளியில அனுப்பிட்டு தனியா குடிச்சிட்டு இருக்க யங் மாஸ்டர் ஃபேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஃபேரி உடனே இமார்டல் மாஸ்டர் மேல இருக்கிற கோவத்தை யங் மாஸ்டர் கிட்ட காமிச்சு அவனை அடிக்க ஆரம்பிக்க, பொறுமையா எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம இருந்த யங் மாஸ்டர், ஃபேரி நீங்க இப்போ கோவப்படுறதுனால எதுவுமே மாறிடாது, இமார்டல் மாஸ்டரை நீங்க உங்க கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அவரை விட ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு ஹீரோயின் காட்டாங்க. ஹீரோயின் படுத்துட்டு அவளுடைய கனவுல வந்து மாஸ்க் லேடி யாரு அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த நார்த் அபீஸோட லீடரா பொறுப்பேத்துக்கிட்டதுனால எப்போதும் வேலை வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது ஹீரோயினுக்கு வந்து கவலையா இருக்குது. அவங்க அப்படியே ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவன் படிச்சுட்டு இருந்த புக்கை மூடி வச்சுட்டு, நீ இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தா உன்னுடைய உடம்பு சரியில்லாம போய்கிறோம், நம்ம ஃபிளவர் வேலையில இருக்கும் போது எப்படி இருந்தோம்னு யோசித்து பாத்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, டக்குனு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அந்த கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கல. அப்ப அந்த இடத்துக்கு தாடிக்காரரும் ரெண்டு பேருமே ஒன்னும் நடக்காத மாதிரி இருக்கிறாங்க. ஹீரோவும் எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப, தாடிக்காரனும் ஹீரோவும் நார்த் அபீஸோட டிஃபென்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் பேசிட்டு இருந்தாலுமே இங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுடைய ஞாபகமாவே இருக்குது. அடுத்தது எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவும் ஹீரோயின் வந்து தூங்காம இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக என்ன கிஸ் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்னுடைய மெர்மன் முத்து வந்து உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது, உன்னை தவிர நான் யாரையுமே மனசுல கூட நினைக்க மாட்டேன், அது போக அந்த மெர்மன் மார்க் அதுவும் என்னால உனக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், நீ என்ன பண்ற என்ன ஃபீல் பண்ற அப்படின்றத அது மூலமா நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கிறவனை விட்டுட்டு நம்ம சீக்கிரமா செத்து போக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதோட இந்த பாட்டு முடியுது, அடுத்த பாட்டு நம்ம நாளைக்கு பாத்துடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுது, நம்ம ஃபேரி வந்து அடுத்தது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதுலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொரு மூணு எபிசோட்ல நம்ம இந்த சீரீஸை முடிச்சிடலாம். ஸோ சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.